இங்கே நம்ம பீச் ஸ்டேஷன்ல இருந்து இப்போ தாம்பரம் தான் போக போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னை பீச் ஸ்டேஷன்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் எப்படி போறதுன்னு பார்க்க போறீங்க. இந்த 2024ல ஆகஸ்ட் 3ல இருந்து 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் போக்குவரத்து அதிகமா கிடையாது. ஏன்னா தாம்பரத்துல பிளாட்ஃபார்ம் இந்த மின்தொடர் வண்டி சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து தாம்பரம் வரை செல்லும் 12 பெட்டிகளை கொண்ட மெதுவான வண்டி. இங்கிருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரெயின் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். அதுவும் இந்த சென்னை பீச் டு தாம்பரம் வந்து ஒரு நாள் ஒரு 5 ட்ரெயின் பிளாக் ஆனால் கூட கிட்டத்தட்ட ஒரு 50 பஸ் விடுற ஒரு கண்டிஷன் தான். ட்ரெயின் தான் வந்து இருக்கிறதுலையே பேரம் கம்மி. உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம விஎம்யு ட்ரெயின் தான் சூப்பர்னே சொல்லலாம். இப்போ வாங்க, 1x1 என்ன ஸ்டேஷன்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் இங்கேருந்து ஜாயின் ட்ரெயினில் போகலாம், ப்ளஸ் தாம்பரம் இப்போ எப்படி இருக்குன்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். 12 பெட்டி கொண்ட வந்தி மெட்ரோ ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்கலாம். திருப்பதி, திருவண்ணாமலை, கோயம்புத்தூர் கூட வரலாம். ஏன்னா இது 12 பெட்டிங்க, ப்ளஸ் பேரம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த நம்ம நார்மல் வந்தே போகிறது மாதிரி சிங்கிள் பர்சனுக்கு குஷன் சீட்டு வச்சு நல்லா செமி ஸ்லீப்பர்லாம் இல்லை, நார்மல் சீட் தான் இது உள்ளே இருக்குது. பட் ஆனால் ஏர் கண்டிஷனர் தான். ஓகே வியூவர்ஸ், பீச்சுக்கு அடுத்ததாக இப்போ வரப்போகிறது ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் தான். இங்கே ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வேலைச்சேரி டு பீச் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபோர்ட்டுக்கு உங்களுக்கு உடனே ட்ரெயின் வசதி அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு அடுத்ததாக வர்ற பூங்கா டவுனுக்கு நெக்ஸ்ட் மந்த்து இல்லை ஒரு அதுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ட்ரெயின் வசதி விட்டுருவாங்க. இப்போ வாங்க அந்த ட்ராக்கு எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். வேலைச்சேரி போகிறதுக்கு உங்களுக்கு சித்தாதிரிப்பேட்டிலேருந்து தான் இப்போ ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ரெடி பண்ண உடனே உங்களுக்கு இங்கேருந்தே வந்துடும். மேக்ஸிமம் 2 மந்த்ஸில் உங்களுக்கு இந்த ட்ரெயின் ஜேர்னி ஆக்டிவேட் ஆகிடும்னு எதிர்பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஸ் ட்ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக போகிற விதத்தில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பீச்சிலேருந்து எக்மூர் வரைக்குமே இந்த ட்ராக் உங்களுக்கு புதுசாக போட்டுட்டு தாங்க இருக்காங்க. திஸ் இஸ் எம்ஜிஆர் சென்ட்ரல் போகிறதுக்குண்டான பார்க் ஸ்டேஷன். இங்கே இறங்குனீங்கன்னா நீங்கள் எம்ஜிஆர் சென்ட்ரல் போகிறவங்கலாம் போகலாம். கரெக்டாக 12:00 இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை மணிக்கு தாம்பரம் போகிறோன்றதை தாம்பரம் போயிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே நிறைய ஸ்டேஷன்ஸ் வந்து அப்படியே புனரமைக்கப்பட்டு தான் இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. எக்மோர்லேருந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பீடில் போகிறதுக்கு தனி ட்ராக் ஒன்று போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் பீச் தாண்டியே போயிட்டுருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது அடுத்ததாக வரப்போகிறது பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஹாய், 12:10 சேர்ந்தது சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். லேட்டாக போயிட்டுருக்கு, 11:20 போகணும், கால் அவர் டிலேல போயிட்டுருக்கு. சேத்துப்பட்டு, இங்கிலீஷ்காரங்களுக்கு சேத்துப்பட்டு, நம்ம தமிழர்களுக்கு சேத்துப்பட்டு. சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு கேஎஃப்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஈகா தியேட்டர் இருக்குது, அதை விட ஒரு சூப்பரான போட்டிங் பார்க் ஒன்று இங்கே இருக்குது, ஈக்கோ பார்க். அதையே நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த ரூட்லேருந்து உங்களுக்கு தாம்பரம் செங்கல்பட்டுக்கு நிறையவே ட்ரெயின் அவைலபிள். ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வசதி அந்தளவுக்கு இல்லாததுனால பல்லாவரத்துக்கு மேலே முழுக்க முழுக்க டிராஃபிக்காக தான் இருந்தது. என்னாலே அந்த பக்கம் டிராஃபிக்காக தான் இருக்கும். இப்போது பஸ்ஸும் விட்டதுக்கப்புறம் முழுக்க முழுக்க டிராஃபிக்காக தான் இருந்தது. இப்போது அடுத்ததாக வர்றதான் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம்
ரயில்வே ஸ்டேஷன். நுங்கம்பாக்கம், நுங்கம்பாக்கம்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது லயலோ காலேஜ். இந்த இடத்துக்கு எப்படி நுங்கம்பாக்கம் பேர் வந்ததுன்றத ஜெனி சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருக்கு, பரவாயில்ல பார்த்து சொல்கிறேன். சத்தியமா எனக்கு தெரியலீங்க நுங்கம்பாக்க ஏன் பேர் வச்சாங்கன்னு. அண்ணன் பயங்கரமா திங்க் பண்ணிருக்கிறாரு, நுங்க அதிகமா சேல்ஸ் பண்ணதுனால இந்த இடத்துக்கு நுங்கம்பாக்கன்னு பேர் வந்துட்டான். இதெல்லாம் சீரியஸா எடுக்காதீங்க, நம்ம பார்க்கலாம். நுங்கம்பாக்கம் எப்படி பேர் வந்ததுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கொண்டம்பாக்கம் ஏரியா ஒட்டு கேட்டு பாரியா, எலக்ட்ரோ என்னோட ஆடபரியா, 36 ஆளுடா என்னோட மோதி பாருடா. நீ விஷால் ரசிகர் இல்லை? நீ தளபதி தளபதி அவர் இவர் எவரு இல்லை, நம்ம வழி தனி வழி, எல்லாருக்கும் ஒரே வழி தான். இல்லை ஏதோ அந்த வழி கிட்ட மூணு வழி இருக்கும் ஒரு பெட்டியில். என்னங்க எது சொன்னாலும் எது தேர்த்து பேசிட்டு இருக்காங்க. கோடம்பாக்கம் தாண்ட உடனே உங்களுக்கு அடுத்ததா வர்றதா பாத்தீங்கன்னா மாம்பழம். This is மாம்பழம். மாம்பழம்? நோ மாம்பழம், மாம்பழம். This is ஸ்ரீநகர். ஸ்ரீநகர் சொக்கத்தங்கம், சொக்கத்தங்கம் சொல்லி சொக்கு வைக்கும், சொக்கு வைக்கும் சொல்லி துணி அடிக்க வேண்டிய வேலை இருக்கு மாமாக்கு. எது கிளம்புறியா? பயணம் முடியவில்லை. நான் வரேன். பயணங்கள் இனிதே நிறைவடைந்தது. டி நகரில் உங்களுக்கு தங்கும் வசதியும் இப்போ அவைலபிளாக இருக்குது. 24 hoursக்கு ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏசி ரூமும் இருக்குது, நான் ஏசி ரூமும் அவைலபிளாக இருக்குது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக தாங்க பண்ணியிருக்காங்க. அது இங்கே தங்கி துணியை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ட்ரெயினில் போகணும்னு ஆசைப்பட்றவங்க இங்கே டி நகர் மெயின் ஜங்ஷனில் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ட்ரெயின் உள்ளன்ற வருது சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். பயப்பிரியா குமார், பயமா இருக்கு, நான் காட்டிக்க. சைதாப்பேட்டை எதுக்கு ஃபேமஸோ இல்லையோ, வடகரிக்கு செம்ம ஃபேமஸு. எனக்கு இது தெரிஞ்சு சைதாப்பேட்டை வடகரினா சும்மா அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரியல. ஜாம் பஜார் ஜக்கு சைதாப்பேட்டை குக்கு. திஸ் இஸ் கிண்டி ஸ்டேஷன். பக்கத்துல இருக்கிறது கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன். இந்த பக்கம் இருக்கிறது கிண்டி ரேஸ் கோர்ஸ் பஸ் ஸ்டாண்ட். அப்படியே மெட்ரோஸ்க்கு அந்த பக்கம், மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கிறது கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாண்ட். கிண்டியிலேருந்து ஃப்ளைட்டு போகிறது பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். கிண்டிலேருந்து ஃப்ளைட்டு பார்க்குறேன். ஃப்ளைட்டு மீனை பார்க்கறதுல லேண்டாக வந்து பார்க்கறது சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்தேன் வானத்தை பார்த்தா தெரிய போகும். உண்மையாவா? நிறைய வீடு போட போகிறேன். This is St. Thomas Mount. நீங்கள் நினைக்கிற மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த ட்ரெயின்லாம் ஏறாதீங்க. இங்கேருந்து மவுண்ட் சர்ச்சுக்கெல்லாம் போனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட்டோ ஃபேர் தான் ஆகும். இங்கேருந்து 100 ரூபா கொடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ தான். ஆலந்தூர் வந்து இறங்கினீங்கன்னா, இல்லை கிண்டிலேயே இறங்கினீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஈஸியாக சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு போயிடலாம். அதை விட முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சென்ட் தாமஸ் மவுண்ட்டு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து உங்களுக்கு டுவர்ட் சோழிங்கநல்லூர் கூட ஃப்யூச்சரில் மெட்ரோ ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பன்னாரப்பேட்டை அண்ட் கோயம்பேடுக்கு எல்லாமே இங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் இப்போ கரண்ட்டில் அவைலபிளாக இருக்கு. இப்போதைக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் தான் மெட்ரோ ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழி பார்த்தீங்கன்னா டுவர்ட் இங்கேருந்து திருச்சேரி வரைக்குமே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஃப்யூச்சரில் அவைலபிளாக வரப்போகுது. பாரு நம்ம இஎம்யூ ட்ரெயின் மாதிரி வரவே வராது. அந்த மெட்ரோ ட்ரெயினில் போனோன்னா 1000 கேள்வி கேட்பாங்க, ஆனால் நம்ம இஎம்யூ ட்ரெயினில் 5 பைசா மூஞ்ச கூட என்ன சீண்டலை. இது பழவத்தாங்கல். பழவத்தாங்கல் மெயின் ஆஞ்சநேயர் கோயில். ஏஎம்டி காலேஜ் மீனம்பாக்கம்.
ரயில்வே ஸ்டேஷன், ஐ மீன் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன். பக்கத்துலேயே உங்களுக்கு மெட்ரோவோட எண்டு இப்போதைக்கு இவ்வளோ தான். ஏர்போர்ட் தாண்டி உங்களுக்கு இன்னும் மெட்ரோவெல்லாம் எதுவும் வரல. அதெல்லாம் அப்படியே குறைஞ்சது ஒரு 5 வருஷமாக தான் ஆகும். திருச்சியில் வந்திருக்கோம் 12:30. பீச்சிலேருந்து இந்த ஏர்போர்ட் வர்றதுக்கு கரெக்டாக 1/2 hour. திருச்சூலம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போகுதுங்க. ஒரு டிராஃபிக் கிடையாது, யார் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஒன்று ரஷ்ஷாக இருந்தால் ஒன்று ஒரு ஓரமாக நிற்போம், ஃப்ரீயாக இருந்தால் நல்லா சீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ஒரு 5-6 பாட்டு கேட்டாலே இந்த ட்ராவல் ஃபினிஷ். பல்லாவரம் சந்தைக்கு போகணுன்னா இந்த பல்லாவரம் ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்டில் போனீங்கன்னா, பிரிட்ஜுக்குள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் சந்தை வந்துடும். சிறுசுகள் முதல் பெருசுகள் வரை அனைவரும் ரசித்து வாங்கும் ஒரே சந்தை பல்லாவரம் சந்தை. A to Z அனைத்து பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பல்லாவரம் சந்தை. எதுக்கு சந்தைக்கு மார்க்கெட் பண்ணுவானே, சந்தை இங்கே தான் இருக்குது, வரும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. சந்தை வெள்ளிக்கிழமை மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்கும். மஸ்ட்டு ஹோம்மேட்டர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆக்சுவலாக ஹோம்மேட்டர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கினாலும் நீங்கள் வாக் பண்ணி வரலாம். ஹோம்மேட்டரில் சரவணா ஸ்டோர்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நிறைய காலேஜஸ் வந்து ஹோம்மேட்டரை சுற்றி இருக்கு. ஹோம்மேட் ரயில்வே ஸ்டேஷன் டைம் 12:36. கரெக்டாக 12:45 தாம்பரம் ரீச் பண்ணிடுவோம். நீங்கள் ஸ்பீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஹோம்மேட்டையும் கிராஸ் பண்ணுறோம். அடுத்து இன்னும் 2 ஸ்டாப்பிங் தான், வாங்க அப்படியே பார்க்கலாம். தாம்பரம் செனட்டோரியம் கிராஸ் பண்ணும்போது 12:40. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி, இங்கே 12:40 தாம்பரம் செனட்டோரியம் வந்துட்டோம். தாம்பரம் மெப் பஸ் ஸ்டாண்ட்லாம் இந்த பிரிட்ஜு ஏறி, பிரிட்ஜு ஏற வேண்டாம், பிரிட்ஜோட எண்டில் தான் இருக்குது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்ட், மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட். தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டோம். 15 நாள் இங்கே தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் நடைபெற்று தான் இருந்தது. இந்த இடத்துல மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8 இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. இப்போ அதான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போது தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டோம். திரும்ப எங்கடா போயிட்டுருக்கேன்னா நீங்கள் கேட்பீங்க. இவ்வளவு நாளாக இங்கே தாம்பரத்தில் என்ன வேலை நடந்திருக்குன்றதையும் நீங்கள் பார்க்குறதுக்காகத்தான் இந்த வழியில் நான் போயிட்டுருக்கேன். இதுதான் 7-8 பிளாட்ஃபார்மு. 7 & 8-9 எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. 7வதுல பிளாட்ஃபார்மே இல்லை, சாரிங்க, பிளாட்ஃபார்ம் இல்லை, இல்லை தண்டவாளமே இல்லை. 6வது வரைக்கும் தான் தண்டவாளம் இருக்குது, 7வது தண்டவாளமே இங்கே இல்லை. இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த 7-8 பிளாட்ஃபார்முங்க. இந்த 8th பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு இப்போ ட்ரெயின் வசதி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. இதோட ட்ராக் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 கிலோமீட்டர்ஸில் போகிற மாதிரியாக செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 50 கிலோமீட்டரில் போகிற மாதிரி, நல்லா ஸ்பீடாக போகிற மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இந்த 15 டேஸில் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றம் இருக்குது. 7th பிளாட்ஃபார்மில் இன்னும் தண்டவாளம் போடவே இல்லைங்க. பட் ஆனால் ஒரு சூப்பரான ஒரு மாற்றம்னே சொல்லலாம். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு 1000 கோடி ப்ராஜெக்டில் 20 இயர்ஸில் வந்து தாம்பரத்தை ஒரு முனையமாக உருவாக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சென்னை சென்ட்ரல் அண்ட் எக்மோருக்கு அடுத்ததாக ஒரு முனையம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது இந்த தாம்பரமாக தான் இருக்கும், அதுக்குண்டான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏன்னா இப்போது 9-10 பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்துலேயும் இங்கே உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போது நீங்கள் பீச்சிலேருந்து வர்றவங்களாகட்டும், இல்லை செங்கல்பட்டுலேருந்து பீச்சுக்கு போகிறவங்களாகட்டும், இந்த தாம்பரம் வரும்போது உருட்டுவாங்க பாருங்கள். சும்மா 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரெயின் போகும்.
அதுக்கப்புறம் வெயிட்டிங்கில் போடுவாங்க ஒரு 10 நிமிஷம் சிக்னலுக்காக, ஏன்னா பிளாட்ஃபார்ம் இல்லைன்ட்டு. இனிமேட் ஃபியூச்சரில் அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போது நம்ம பார்க்க போகிறது 9 and 10 பிளாட்ஃபார்முகளுக்கு உண்டான ஒரு வழி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்மோட ட்ராக் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே உங்களுக்கு வண்டிகள் வருவதற்குண்டான பலகையும் சின்ன சின்ன ஷாப்ஸும் டேபிள்ஸ் ஐ மீன் சேர்ஸ் எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த 2 பிளாட்ஃபார்ம்ஸும் நம்மளுக்கு யூசேஜுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வந்துட்டுருக்கு. பொதுவாக 1, 2, 3 தான் உங்களுக்கு இப்போதைக்கு தாம்பரம் செங்கல்பட்டு கொண்டான ட்ரெயின் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிரஸுக்கு உண்டான வழி வந்து ரொம்பவே ஸ்பீடாக பண்ணி கொடுத்துறாங்க. 15 கிலோமீட்டர்லேருந்து இப்போ 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அளவுக்கு ட்ராக் எல்லாமே மாற்றிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய சூப்பர் ஸ்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Pebbles Tamil.